ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வீட்டிலே எப்படி ஃபலூடாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஹரிமா கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஹண்ட்ரட் எம்எல் மில்க் எடுத்துகிட்டு அதில் கொக்கோ பவுடர் அண்ட் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ மில்க் தேவையோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம் உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவரும் வந்து நிறையா இருக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து நிறையா சாக்லேட் பவுடர் எடுத்துக்கலாம் நான் வந்து பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக தான் எடுத்திருக்கேன் இருந்தாலுமே அதில் ரெண்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன் இதில் வந்து நான் கொஞ்சமாக தான் கொக்கோ பவுட்ரு போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் டார்க்காக இருக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் டார்க் சாக்லேட் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து தேவையான அளவு சுகர் போட்டுருங்க இதை வந்து நீங்கள் ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் பட் கொக்கோ பவுடர் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகாது ஸோ அதனால தான் நான் மிக்சரில் அரைச்சிருக்கேன் இந்த மில்க் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு எக்ஸ்ட்ரா சுகர் வேணும்னா போட்டுக்கோங்க ஒரு கண்ணாடி கிளாஸில் சப்ஜா சீட் வந்து நான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சிட்டேன் அந்த சீட்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு மேலே வந்து நான் சேமியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் கிட்ட ஃபலூடாக செய்யற சேமியாக இருந்ததுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது வேக வச்சுட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நான் கொஞ்சம் சப்ஜா சீட்ஸ் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட ஃப்ரூட் ஜாம்ஸ் இருந்தது நீங்கள் ஃப்ரூட் ஃப்ளேவர் ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் செய்கிறீங்கன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து சாக்லேட் சிரப் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே இன்னும் கொஞ்சமாக வந்து சேமியாக ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்க சாக்லேட் மில்க் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதை வந்து ஒரு முக்கால்வாசி இருக்க அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் ஐஸ்கிரீம் போட போகிறேன் இந்த ஐஸ்கிரீம் வந்து நான் ஐஸ்கிரீம் மிக்ஸ் வச்சு வீட்லேயே தான் செஞ்சேன் இதோட வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஐஸ்கிரீம் போட்டதுக்கப்புறமா மேலே வந்து நான் ஜெம்ஸை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மஞ்ச் டேரி மில்க் உங்களுக்கு எந்த சாக்லேட் பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் டெக்ரேட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் ரெசிபி பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் யூஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ